நான் ஒவ்வொருத்தர் நிகழ்ச்சிக்கு போகும்போது நான் சொல்லுவேன், டேய் பட்டு புடவை கடையை துறக்கிறதுக்கு நடிகைக்கு நீ பணம் கொடுப்பேனா எனக்கு கொடுறாங்க. அப்படி கொடுக்குறாங்க. நடிகை மாறிவாள் இந்த வருஷத்தில், சுப்ராயன் மாறுவாரா? 40 வருஷமாக சுப்ராயன் அறிவு சார்ந்த ஆள், சுப்ராயன் மாற மாட்டார்ல, 5 வருஷத்துக்கு மாறிவார் அவர். அப்போ கொடுக்கணும்ல, அப்போ இதை கொடுப்பதை பழக்கணும் முதல்ல சமூகத்துக்கு. நான் ஒவ்வொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வரும்பொழுதெல்லாம், பள்ளிக்கூட ஆசிரியர்கள் வரும்போதெல்லாம் சொல்லுவேன் என்னுடைய சேனலில், டேய் யார் வந்தாலும் பணம் கொடுங்க, 5000 ரூபா பணம் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5000 ரூபா கொடு, தானே தொடங்கு பணம் கொடுக்குறத. அவன் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், அவன் ஒரு வேலையில் இருக்கான், அந்த வேலையை விட்டு விட்டு கிளம்பி இங்கே வர்றான். அவன் வந்து ஒரு கருத்து சொல்கிறான் இங்கே, அந்த கருத்து என்பது அதன் மூலமாக அவன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்படுவதில்லை, ஆனால் அந்த கருத்து என்பது அவனுடைய அறிவு. அவன் இத்தனை ஆண்டு காலமாக சேமித்தது, இத்தனை ஆண்டு காலமாக உழைச்சது, அவன் ஒரு நாளை செலவழிச்சு இங்கே வர்றான், அதனால் குறைஞ்சபட்சம் 5000 ரூபா கொடுங்க அப்படின்னு. நான் என்னோட என் நிகழ்ச்சிக்கு வர்ற எல்லோருக்கும் பணம் கொடுங்கன்னு நான் கட்டாயப்படுத்திக்கிட்டே இருப்பேன். இங்கே ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போயிருக்கோம்மா, டே எருவ மாடே 10 நிமிஷமா அது, நான் என் வீட்டிலேருந்து முதல் நாள் ராத்திரி கிளம்பி காலையில் வந்து இங்கே தங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து 10 நிமிஷம் பேசிட்டு திருப்பி இன்றைக்கி ராத்திரி கிளம்பி அடுத்த நாள் கிளம்ப போகணும், அது 36 மணி நேரம். இப்போ இந்த கோவிட்னால ஒரு கேடு கட்ட பழக்கம் வச்சுருக்காங்க, தோழர் இருக்கும் ஃபோன்லேயே பேசி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அரைம்பாங்க, நீ என்ன செய்வே அங்கே இருப்பியா மேடம். ஐயோ இந்த டெலிவிஷனில் படுத்துகிற பாட்டு இருக்கு பாருங்க, தினம் ஒரு விவாதம் வச்சுக்கிட்டு ஆகாத கதையை அந்த பிஜேபி காரங்களுக்கு பதில் சொல்கிறோம்ட்டு தோழர் இங்கே வீட்டிலேருந்தே பேசியிருக்கேன். யாரோட? பிஜேபி காரனோட. அவனோட ஏண்டா நான் என் வீட்டிலேருந்து பேசுகிறேன், அவனை சந்திக்கும் போது பேசுறது தப்புன்னு நினைக்கிறேன் நான், என் வீட்டில் இருந்தால் அவனுக்கு பேசுறது, நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே பேசிட்டீங்கன்னா பேசுனா நான் என்ன ஆவேன்? அவன் ஓகே தான், அவன் எங்கிட்டாவது ஆளாகிட்டா போதும்னு நினச்சி எல்லா பல்கி அடிக்க அவன் தயாராக இருப்பான். நான் என்ன ஆவேன்? யுகபாரதி என்ன ஆவார், கவிதா பாரதி என்ன ஆவார், துரை என்ன ஆவார், விஜய் என்ன ஆவார், வாசகத்துக்கு என்ன ஆவார்னு இருக்குல்ல, எல்லோரும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேலையை பார்க்குறத விட்டுவிட்டு வாங்க வாங்க பிஜேபிக்கு பதில் சொல்லுங்கன்னா இவங்களுக்கு பதில் சொல்லி அவன் பொய் உன்னையே சொல்கிறது வாழ்க்கை நோக்கமாக வச்சுருக்கான், அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இவனுக்கு பதில் சொல்லி என்ன செய்கிறது? அப்போ இவர்களை போற்றி கொண்டாடுவது என்பது அவனுடைய பொருளாதார தரத்திற்கு கேடு வராமல் பார்த்துக்கொள்ளும். நீங்கள் அவன் உயர்த்தவெல்லாம் முடியாது, ஆனால் அவனுக்கு கேடு வராமல் பார்த்துக்கணும்ல இல்லையா? ரெமுனரேஷன் ஒரு வார்த்தைக்கு அது போல் ஒன்று செய்யணும்ல, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்ல, அதை வந்து தயவு செஞ்சு எல்லா தொலைக்காட்சி சேனல்களும் அதை செய்யணும் கண்டிப்பாக. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, உங்களுக்கு தெரியுதான் தெரில, முத்துராமலிங்கம்லாம் பத்திரிகை துறையில் இருக்கார், அரசியல் கட்சிகளாக போகிறவர்களும் பத்திரிகையாளர்களாக போகிறவர்களும் தெளிவாக பணம் வாங்கிட்டு தான் போகிறாங்க, ஏதோ ஒரு தொகையை முடிவின்ட்டு தான் போகிறாங்க, அவன் கொடுத்து தான் அனுப்புகிறான் அதுக்கப்புறம் பேச்சுக்கு. ஆனால் தோழர் சுப்ராயன் போல, யுகபாரதி போல், கவிதா பாரதி போல பொதுவாக இந்த சமூக மேம்பாடுன்னு யோசிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே என்ன இருக்குது என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்கள் மட்டும்தான் கேட்க கேட்க தயங்கி தயங்கி போயிருக்கிறது. அப்படியே அவன் கொடுத்தா கூட ஐயா இல்லை இல்லை பரவாயில்லங்க அப்படின்னா, இந்த கதையில் வர்ற அவயத்தில் வர்ற மாடசாமி கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு திமுகவுக்கு போய் திமுகவில் பேசுறதுக்கு பணம் கொடுக்கும் பொழுது அவனுடைய பழக்கத்தின் காரணமாக இல்லை இல்லை இருக்கட்டும்மா, ஏன்னா அது பழக்கம் இல்லை வாங்கி இல்லை இல்லை இருக்கட்டும் தான். அப்போ இதை போல உள்ள ஆட்களை போற்றுவதன் மூலமாக, பத்திரமாக பார்த்து கொள்வதன் மூலமாகத்தான் இதை மேம்படுத்த முடியும். எப்படி உலகத்தில் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே வந்து எழுதியே சம்பாதிச்சு சந்தோஷமாக இருந்த ஒருத்தன், ஹெமிங்வே வாழ்க்கையில் வந்து தினசரி காலையில் 20 நிமிஷம் மட்டும்தான் எழுதினார், காலை எழுந்திரிச்சு போகிறோம், எழுந்திரிச்சு உட்காந்து ஸ்கூட்டை பிடிச்சிட்டு டைப்ரைட்டரில் உட்காந்து தட்டத்தட்ட அடிக்க ஆரம்பிப்பார், 20 நிமிஷம் அடிப்பார், 20 நிமிஷம் அடித்து முடித்தா வெளியே 2 பப்ளிகேஷன் ஆள் நிற்பான், கொண்டு வந்து பேப்பரை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டார்னா அதுக்கப்புறம் முழு நாளும் ஹெமிங்வே சேர்ந்த நாள், அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அப்படி ஒரு தமிழ் எழுத்தாளன் வருவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆகும்னு தெரியல. அப்படி யாராவது ஒரு எழுத்தாளன் ஆயிடுவான்னு தெரிஞ்சால் அவன் ஜெயமோகன் மாதிரி ஆயிடுறான் கிடைச்சா, ஏடா ரொம்ப எழுதிட்டே கேடா நல்லா இருக்கேடா அப்படின்னு நினைச்சா என்ன அயோக்கியத்தனமான பேசுக்கிறீங்க? இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறவர்கள்லாம் சென்னையில் வீடு வாங்கி இருந்துட்டாங்களாம், குளிச்ச மாவுக்கு சண்டை போட்டவன் நீ பேசலாம் அதை, 20 ரூபா பேக்கெட் மாவுக்கு சண்டை போட்டவன் நீ போய், அதாவது இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறவர்கள்லாம் தமிழ்நாட்டில் வீடு வாங்கிட்டாங்கன்னா கோடி கோடியாக பணம் வருது அதெல்லாம் தெரியுமா? நீ சொல்லு ஜெயமோகன் ஓகே சொல்லு, நீ இப்போ தெரியும் தெரியுங்கிறல சொல்லு, யார் யார் வாங்கிக்கிறா சொல்லு. அப்போ
சும்மா போகிற போக்கில் சேர்க்கை சரியில்லாமல் அவர்கள்லாம் எத்தனை கோடி பணம் வாங்கிக்கிறாங்க தெரியுமா? சரியில்ல, சொல், பேர் சொல். நான் பேர் பேர் சொல்லாமல் பேசுகிறேன்னா நீ ஏன் பேர் சொல்லாமே பேசுகிறேன்? பேர் சொல். அப்போ இதை போல் பொதுவான விஷயங்கள் பேசுகிற அவயத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்க மாடசாமி போல் ஆட்களை பத்திரமாக பாதுகாத்து இந்த சமூகத்தில் அடுத்தடுத்த இடத்துக்கு போ அவர்கள் நகருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது நம்மை போன்ற வாசகர்களின் கடமைன்னு நினைக்கிறேன். ஏக்நாத்துடைய இந்த புத்தகத்துக்கு வந்து திரு கவிதா பாரதி அவர்கள் வந்து வேண்டுகொடுத்த தோழர்கள், நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் அவசியம் ஒரு கோயம்புத்தூரில் திருப்பூர்லேயே கூட்டம் வைக்கணும். நான் ஏக்நாத்தை வாழ்த்துறேன். தமிழ்நாடு பூரா இந்த பேச்சாளர் என்பது மாடசாமி இருக்கான்ல, அவன் வந்து திருநெல்வேலிக்காரன் கிடையாது, அவன் தமிழ்நாடு பூரா இருக்கவன். அவனுக்கு தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு அறிமுகம் கூட்டம் வச்சு இந்த புத்தகத்தை வித்தா வேடியப்பனை விட மகிழ்ந்தால் வேற யாரும் இருக்காது. ஏன்னா பதிப்பாள் எழுத்தாளனா இருக்கிறது ஒரு குடும்பம், ஏன்னா பதிப்பாளனா இருக்கிறது அதை விட பெரிய குடும்பம். ஏன்னா எழுத்தாளன் இப்போ நம்ம பேசுகிற பேச்சு இல்லையே, இந்த பேச்சை கேட்டு பத்து பேர் வந்து ஃபோன் பண்ணுவாங்க ஏக்நாத்துக்கு. ஏக்நாத்துக்கு ஃபோன் பண்ணோன்னே ஏக்நாத்தை நினச்சி வர நம்ம புத்தகம் பல வாரம் வித்திருச்சு போலுக்கு நினச்சி நாலா நினைக்க வேடியப்பட்டு கப்பறம் அப்புறம் எத்தனை காப்பி போணுச்சுன்னு வேடியப்பனுக்கு மட்டும் தான் தெரியும் எத்தனை காப்பி போணுச்சு, என்ன நல்லா தான் பேசுனீங்க எல்லாரும் அப்படின்னு. புத்தகம் இப்போது அவ்வளவு சிரமமான கடும் சிரமமாக இருக்கிற காலகட்டத்தில் இது எல்லாரும் சேர்ந்து இதை போல புத்தகங்களை தரமான தகுதியான புத்தகங்களை கொண்டு போய் ஒருவருக்கு ஒருவர் சொல்லி பரிமாறி கொண்டு போய் சேர்ப்பது ரொம்ப முக்கியம். எனக்கு யோபா அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அது நான் எப்போ என்னோட பேசினாலும் உடனே அவர் நாலு புத்தகம் சொல்லுவார், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறதுல. ஏன்னா சினிமா உலகத்திற்கு வந்த பிறகு நேரம் இல்லைன்னு ஒரு காரணம் சொல்லி படிக்கிறதை நிப்பாட்டிடுவாங்க பல பேர். அப்படி இல்லாமல் நிஜமாகவே அவருக்கு நேரம் இல்லை, அவ்வளோ எழுதிக்கிட்டு இருக்காரு, சரியா, அவ்வளோ வீடு வாங்கி வச்சுருக்காரு. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு தனியாக. என்ன நல்லதுதானே, நல்லதுதான், அது சந்தோஷம்தான். ஏன்னா நான் ரொம்ப மகிழ்வேன். நான் யோபா எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன் பாரதி இன்னொரு வீடை வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எவனாவது சொல்லுவான், ஏதாவது நல்லா வாங்கிரு நீ. காரணம் அது நீ வந்து நீ படித்து நீ வேலை பார்த்து நீ வாங்கினது, அதனால நீ வாங்கிடு, நல்லா இருந்தோட முக்கியம். அதுவும் தமிழால் தமிழை நம்பி வந்த ஒருத்தன், தமிழை வச்சு வாழ்க்கை நடத்துகிற ஒருத்தன் தமிழால் மிகச்சிறப்பாக வாழ்ந்தாங்கன்னு நம்ம கொண்டாடணும் முதல்ல இல்லையா, அது முக்கியம். அப்போ இத்தனை வயதுக்கு நடுவில் யுவபாரதி வந்து எப்பொழுதுமே எப்போ பேசினாலும் நான் படித்த ஒரு புத்தகம் சொல்லுவேன். எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிது வாய்ப்பு கிடைச்சல சொல்லு. அப்படி வாய்ப்பு கிடைத்த இடத்துலலாம் நீங்கள் படித்த புத்தகங்களை சொல்லி எல்லாரையும் வாங்க சொல்லுங்கள். உங்களால் ஒரு 300 ரூபா செலவழிக்க முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த அவயம் புத்தகத்தை வாங்க. மெதுவாக படிங்க, அது இன்றைக்கே படிக்க வேண்டாம். ஆனால் உங்களால் 300 ரூபா செலவழிக்க முடியும்னா புத்தகத்தை வாங்கிடுங்க. புத்தகம் கடன் கேட்காதீங்க. கடன் கேட்பது வந்து எவ்வளவு வந்து தயங்கணுமோ நம்ம, அதை விட தயங்கணும் புத்தகத்தை கடன் கேட்குறது. ஒரு எழுத்தாளர் ஒருத்தன் எழுதி வச்சுருக்காங்க, ஒரு பதிப்பாளர் நம்பி போட்டிருக்கான், அது இந்த சமூகத்துக்கு தேவையான விஷயத்தை பேசுது அப்படின்னா அதை வாங்கிடுவோமே. ஒரு படம் பார்க்க 200 ரூபா கொடுத்து அதுக்கு உள்ள தேட்டருக்குள்ளே போய் 200 ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்கி 400 ரூபா செலவழிக்கிற போதில் 300 ரூபாய்க்கு ஒரு நாவல் வாங்கி வீட்டில் கட்டுப்பேன். அந்த நாவலை நம்ம வீட்டில் யாரும் இன்னொருத்தரும் படிக்கக்கூடும். அதனால் உங்களால் முடியும்னா 300 ரூபா செலவழிக்க முடியும்னா இந்த புத்தகத்தை வாங்குங்க. இதை போல் எல்லா புத்தகத்தையும் வாங்க. எழுத்தாளர்களை கொண்டாடும் சமூகம் தான் ஒரு மேம்பட்ட சமூகமாக இருக்க முடியும். அதை கொண்டாடுவோம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.